வணக்கம் நேர்களே, நாடுமேடம் நிகழ்ச்சி உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்தித்தாள்களில் இடம்பெற்றுள்ள முக்கிய செய்திகள் சிலவற்றை முதலில் பார்க்கலாம். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் பல்வேறு விஷயங்களை மாற்றிட்டு வராங்க. குறிப்பாக இப்போ என்ன வந்து மாற்றிருக்காங்கன்னா, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய கடனில் வந்து அதற்கு கட்டக்கூடிய வட்டியில் மானியத்தை வந்து மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 11% அப்படிங்கிற வட்டியில் மத்திய அரசு வந்து 4% வந்து மானியமாக கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்போ அந்த மானியத்தை வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த விவசாய கடனை வந்து பலரும் வந்து தவறாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தவறான முறையில் விவசாயிகள் அல்லாதவர் வந்து இந்த கடனை வாங்குறாங்க. அதன் மூலமாக வந்து எங்களுக்கு புகார்கள் வந்ததை தொடர்ந்து இதை நாங்கள் ரத்து பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அவங்க இதை வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்க வேண்டியிருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் விவசாயிகளுக்கு நகைகளை அடமானம் வச்சு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து இருக்கும்போது இந்த மானியத்தை வந்து ரத்து பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்து ஒரு முக்கியமான செய்தி, ஒரே நாடு ஒரே ரேஷன் அப்படிங்கிற விஷயம் வந்து தொடர்ச்சியாக நம்ம மத்திய அரசு பண்ணிட்டு வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். 2020 June 1 முதல் வந்து இதை வந்து அமல்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. இதில் குறிப்பாக அவங்க இந்த மாதிரி வடிவம் அப்படிங்கிறத வந்து மத்திய அரசு உருவாக்கியிருக்கு. இந்த அட்டையில் வந்து 2 மொழிகள் இருக்குது. ஒன்று வந்து மாநிலம் சார்ந்த மொழி, இன்னொன்று வந்து ஆங்கிலம் அல்லது இந்தி. இந்த 2 மொழியில் ஏதாவது ஒரு மொழி வந்து அந்த அட்டையில் இருக்கும். 10 இலக்கு கொண்ட அந்த எண்ணில் வந்து அடையாள எண்ணில் வந்து முதல் 2 எண்கிறது வந்து அந்த மாநிலத்தை வந்து அடையாளப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. இது ஒரு முக்கியமான செய்தியாக வந்திருக்கு. இதற்கு அடுத்த ஒரு செய்தி, நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்துகிட்ருக்கு. பொருளாதாரம், இப்போ வந்து இந்த குடியுரிமை போராட்டம், இதற்கு இடையில வந்து ஜார்க்கண்டில் 5 வந்து தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. 23 இதற்கான முடிவுகள் வந்து வர இருக்குது. நேற்று வந்து இந்த 5 தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கூட்டணி வந்து இந்த ஜார்க்கண்டில் வெற்றி பெறும் அப்படின்ட்டு வந்து ஒரு கருத்து கணிப்பு வந்து வெளியாகிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயமா, ஏன்னா ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து பாஜக அரசுக்கு எதிராக வந்து தொடர்ச்சியாக போராட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த தேர்தலில் வந்து பிஜேபி ஒரு அடி வாங்கும் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து இந்த கருத்து கணி மூலமாக தெரிஞ்சிருக்கு. இதற்கு அடுத்த ஒரு செய்தி, தமிழகத்தில் 3 பின்னர் வந்து வர இந்த டிசம்பர் இறுதியில் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. குறிப்பாக ஊரக பகுதிகளுக்கு மட்டும் உள்ளாட்சி தேர்தல் நடக்குது. இதில் என்ன வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குன்னா, கிட்டத்தட்ட 231,000 பேர் வந்து போட்டிடுறாங்க. இதில் 18,000 பேர் வந்து இப்போ போட்டியின்றி தேர்வாயிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 91,975 பதவிகளுக்கு வந்து இந்த தேர்தல் அப்படிங்கிறது நடக்கிறதுக்கு இது வந்து கிட்டத்தட்ட இப்போ 200,000 பேர் வந்து போட்டிடுறாங்க. பொங்கல் பரிசு அப்படிங்கிறது வந்து வழங்கக்கூடாது, இந்த 27 வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் வந்து தடை வச்சிருக்கு. இதை தவிர்த்து முக்கியமான செய்திகள் கொடுத்து நம்முடன் விவாதிப்பதற்காக அரங்கில் மருத்துவர் சாமானியரான மருத்துவர் முகமது சயி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பாவலன் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இருவரையும் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். செய்தித்தாளில் முக்கியமான விஷயமாக வந்திருக்கிறது முதல்ல வந்து அண்ணா பல்கலைக்கழகம் விவகாரம். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழகத்தை வந்து பிரித்து நாங்கள் அதுக்கு சிறப்பு அந்தஸ்து தரோம் அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமானது. அது குறித்து தமிழக தலைவர்கள், திமுக தலைவர் முக ஸ்டாலின் அவர் எல்லாருமே வந்து பேசியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு மத்திய அரசுக்கு வந்து தாரை வார்க்கக்கூடிய ஒரு சூழலை வந்து அமைக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காரு. சாய் சார், நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயம்? இதில் எதுவும் அதிர்ச்சியினை நமக்கு கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் இந்த பாஜக அரசு எவ்வளவோ கொடுமைகளை கட்டவிழ்த்து கொண்டு இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு நேர்மை இருக்கிறது. அந்த நேர்மை என்னவென்றால், தாங்கள் செய்ய போகும் தீங்குகளை எல்லாம் அவர்கள் முன்கூட்டியே வரைவு படமாக வெளியிட்டு விட்டார்கள். ஓகே. அவர்கள் நியூ எடுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை என்கின்ற ஒன்றை அறிமுகப்படுத்தும் போதே அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார்கள், மாநிலத்தின் கையில் இருக்கக்கூடிய கல்வியினை, உயர்கல்வியினை மத்திய அரசு கட்டுப்படுத்தும் என்று சொல்லவில்லை, வழி நடத்தும் என்று சொன்னார்கள். வார்த்தை விளையாட்டு தான் இருக்கின்றதே தவிர அவர்களுடைய எண்ணங்கள் அப்பொழுதே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டன. வழி நடத்தும் என்றால் என்ன? இவர்கள் ஒரு சில பரிந்துரைகளை எடுத்துரைப்பார்கள், அதன்படி அந்த மாநில பல்கலைக்கழகங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு என்ன சொன்னார்கள்? ஒவ்வொரு பல்கலைக்கழகமும் எப்படி இருக்க வேண்டும், எத்தனை ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும், நகரத்தில் எவ்வளவு இருக்க வேண்டும், கிராமப்புறத்தில் இருந்தால் எவ்வளவு இருக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய பேராசிரியர்களுக்கு தேர்வு வைப்போம். இப்படி அவர்கள் செய்து கொண்டிருப்பதெல்லாம் என்னவென்றால், தரத்தை உயர்த்துகிறோம், தரத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு எண்ணிக்கைகளை குறைக்கத்தான் அவர்கள் திட்டமிட்டு இருக்கின்றார்கள். இப்பொழுது இந்தியாவிலே 63,715
63,715 கல்லூரிகள் இருக்கின்றன. அவைகளை இவர்கள் தரம் உயர்த்துகிறேன் என்கின்ற பெயரில் 15,000 குறைக்கத்தான் பார்க்கின்றார்களே தவிர அதிகப்படுத்தும் எண்ணமே அவர்களுக்கு இல்லை. இப்போ இந்த விஷயத்துல வந்து இவங்க வந்து ஒட்டுமொத்தமா மத்திய அரசு இதை கட்டுப்படுத்தணும், ஏன்னா ஒரு தமிழகத்துல ஒரு முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமா இருக்குது, அதை வந்து கட்டுப்படுத்தணுங்கிற நோக்கில தான் அவங்க தமிழகத்தை கட்டுப்படுத்த வேண்டுமானால் தமிழகத்தின் பலம் அதனுடைய கல்வி, அதனுடைய சமூக நீதி. அந்த கல்வியினை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் மருத்துவ கல்வியினை முதலில் கைப்பற்ற வேண்டும். அதற்காக இவர்கள் கொண்டு வந்த ஆயுதம் நீட். இரண்டாவது, பொறியியல் தொழில்நுட்ப கல்லூரிகளை தங்களுடைய கைவசப்படுத்த வேண்டும். அங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கும் சமூக நீதி கொள்கையினை கொல்ல வேண்டும். அதற்காக இவர்கள் எடுத்துக்கொண்ட இரண்டாவது ஆயுதமும் வழிமுறைதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பொறியியல் கல்லூரிகளுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அண்ணா பல்கலைக்கழகத்தை கைப்பற்ற இவர்கள் ஏற்படுத்தியிருக்கும் பின்வாசல் திட்டம். ஓகே ஓகே சார். பாலன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் சொன்னதில் வந்து இந்த குழு, 5 அமைச்சர்கள் கொண்ட குழுவை தாண்டி முன்னாள் துணைவேந்தர்கள், கல்வியாளர் மற்றும் நீதிபதிகள், இப்போ தற்போதைய உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கொண்ட குழு வந்து அமைச்சு இதை வந்து விசாரிக்கணும், இல்லை இதை வந்து எப்படி கொண்டு போகிறாங்கன்னு செக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கல்வியை வந்து மத்திய அரசு மாநில பட்டியலிருந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்க. ஓகே. கல்வி என்பது அந்த மாநிலம் நலன் சார்ந்து, மக்களின் மனநிலை சார்ந்து, அவர்களின் வளர்ச்சி சார்ந்து தீர்மானிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆனால் கல்வி உரிமையை பறித்து மைய அரசு தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போயிடுச்சு. ஓகே. அண்ணா பல்கலைக்கழகம் வந்து இந்திய அளவிலேயே மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த பழமை வாய்ந்த பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். ஓகே. 200 பழமை வாய்ந்தது அந்த பல்கலைக்கழகம். நிறைய பொறியியல் கல்லூரிகளை உள்ளடக்கி இந்திய அளவிலேயே அதிக தகுதி வாய்ந்த பொறியாளர்களை ஆண்டுதோறும் உருவாக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அண்ணா பல்கலைக்கழகம். அதை வந்து இன்றைக்கு மைய அரசு கபலீகரம் செய்கிறது என்றால் ரொம்ப நமக்கு வந்து ஒரு வேதனையாக இருக்கு, அதிர்ச்சி அளிக்கிறது. இதுக்கு ஒரு நம்ம கேள்விப்பட்ட செய்தி வந்து இது ஒரு வாய்மொழி தகவலாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஒரு 5 அமைச்சர்களையே குழுவாக போட்டுருக்காங்க. அதை பிரித்து கடந்த நவம்பர் மாதத்திலே வந்து இந்த மாநில அரசோட அமைச்சரவை கூட்டத்திலே அது முடிவு எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமா நம்ம அது வந்து ஒரு மறைமுகமாக முடிவு பண்ணிட்டு இவ்வளோ இத்தனை ஆண்டு காலமாக வந்து இதை வெளியில் சொல்லாமல், இவ்வளோ நாட்களை வெளியே சொல்லாமல் இன்றைக்கி திடீர்னு வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டு. இது தமிழ்நாட்டுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு அநீதி, இது பெரிய ஆபத்தானது. இவங்க மத்திய அரசு கட்டுப்பாட்டில் கொண்டு போயிட்டாங்கன்னா இது இப்போ இன்னைக்கு வந்து நம்ம சூரப்பா துணைவேந்தர் நம்ம வந்து தமிழகத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்தவர்களை துணைவேந்தரா நியமிக்க சொல்லி அனைத்து கட்சிகளும் இங்கே குரல் எழுப்பணும், போராடணும். நாளைக்கு மத்திய அரசு கட்டுப்பாட்டில் போயிடுச்சுன்னா அவர்கள் நினைத்தவர்களை தான் நியமிக்க போறாங்க. நம்ம போய் கேள்வி கேட்க முடியாது, ஏன்னா மத்திய அரசு பல்கலைக்கழகத்தில் வந்து எங்களை இந்தியாவில் எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்களையும் போடுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த பேராசிரியர்களுக்கு அந்த வாய்ப்பெல்லாம் அதான் இது இவங்க வந்து கைப்பற்றது மூலமா அந்த இடஒதுக்கீடு விஷயம் வந்து அடிபடும். ஆமா, இடஒதுக்கீடு வந்து பேராசிரியர்கள் வந்து தமிழகத்தை சார்ந்த நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு வட இந்திய மாணவர்களுடைய சேர்க்கை வந்து அதிகமாகும், 30% பக்கம் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும். தமிழகத்தை சேர்ந்த மாணவர்களுடைய எண்ணிக்கை வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு எப்படி மருத்துவ கல்வியில கொண்டு வந்து வட இந்திய மாணவர்களை கொண்டு வந்து திணிச்சீங்க, நம்ம தமிழ்நாட்டில் நம்மளுடைய வரிப்பணத்தில் உருவாக்கிய கட்டப்பட்ட அதிகமான மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவிலேயே நமக்கு கிடைச்ச அந்த வாய்ப்பு இன்னைக்கு பறிச்சு நீட்டுன்றதை கொண்டு வந்து திணிச்சு இன்னைக்கு இந்தியாவில் இருக்க எல்லா மாநில மாணவர்களும் தமிழ்நாட்டில் மருத்துவர்கள் இருந்து இப்போ நம்ம இடத்த பிடுங்கி படிச்சுட்டு இருக்காங்க. அதே தான் மருத்துவக் கல்லூரிக்கு செய்யப்பட்ட அந்த அநீதி பொறியியல் கல்லூரிகள் திணிக்கிறதுக்காக தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த பாஜக அரசு பொறியியல் அண்ணா பல்கலைக்கழகத்தை அதில் வந்து கபலீகரம் பண்ணுறாங்க. இதை கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து தரப்பு மக்களும் இதை போராடி தடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கோம். அதாவது வந்து அறிவு பசி கிடையாது, அதிகார பசி அப்படின்னு சொல்லி அவர் அதிகார சொல்லியிருக்காரு. நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். நேர்களே, நாடுமன்ற நிகழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளை. இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10 வந்து பல போராட்டங்கள், இது வரைக்கும் நாடு கண்டிடாத பல விஷயங்கள் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 17 மாநிலங்களில் தொடர்ந்து பதட்டம் அப்படிங்கிற சூழல் இருக்குது. துப்பாக்கிச்சூடு வந்து தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அது வந்து குறிப்பாக பாஜக ஆளும் மாநிலங்களில் துப்பாக்கிச்சூடு அதிகமாகவே நடக்கிறத வந்து நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். யூபி, பெங்களூர் இருக்கக்கூடிய அந்த மங்களூர் ஏரியா உள்ளிட்ட ஏரியா பகுதிகளில் இது ஒரு பக்கம் இருந்தாலும் மத்திய அரசு வந்து இன்னொரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. 1987 முன்னர் பிறந்தவங்களோட வாரிசுகளுக்கெல்லாம் வந்து ஜூலை 1 அதுக்கு முன்னாடி பிறந்த வாரிசுகளுக்கெல்லாம் நாங்கள் இந்த ஆவணங்கள் வந்து
தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்கத்தை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? போராட்டம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கு. உங்கள் தலைவர்கள், உங்கள் தலைவர் உட்பட 800 பேர், கிட்டத்தட்ட 3000 பேர் மேலே வழக்கு வந்து சென்னையில் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை? இந்திய அரசு கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்துகிட்ருக்கு. உத்தரப்பிரதேசில் 10 பேர் இறந்துருக்காங்க துப்பாக்கி சூடு, போலீஸ் நடத்திய தாக்குதலில். இதில் ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் வேறு காவல்துறை சீருடையில் உள்ளே போய் போராடக்கூடிய மக்களை தாக்குறதா தகவல் வந்திருக்கு. நம்ம இது நமக்கு ஒரு வீடியோ நேற்று கூட பார்த்தோம். நம்ம போராடக்கூடிய மாணவிகளை ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் போய் அடித்து போலீஸ் முன்னாடியே போலீஸும் அடிக்கிறாங்க. காவல்துறை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு போராட்டம் என்பது ஜனநாயக ரீதியான ஒரு உரிமை. யார் வேணாலும் எந்த வடிவத்தில் நம்ம போராடலாம். அவங்க நடத்தினவங்க யாரும் வந்து வெப்பன்ஸோட ஆயுதத்தோட போராடலை, முழக்கம் தான் போடுறாங்க. அரசுக்கு கோரிக்கை வச்சு முழக்கம் தான் போடுறாங்க. இதை கூட தாங்கிக் கொள்ள முடியாத மத்திய அரசு காவல்துறையை ஏவி அடித்து மிகப்பெரிய அளவில் சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இது உலகம் முழுவதும் ஒரு பெரிய விவாதமாக மாறிட்டு இருக்கு. இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்த அந்த பன்முகத்தன்மை, செக்குலர் ஸ்டேட், மதசார்பற்ற தன்மை வந்து சிதைக்கிறதுக்கான வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கிட்டாங்க. உள்நாட்டு கலவரத்தை உருவாக்கி இவங்க வேலையை என்னன்னா, அந்த இந்துக்களுடைய வாக்கை போலரைஸ் பண்ணி அதை பிடுங்கி தொடர்ந்து ஒரு அதிகாரத்தை, ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே ஆட்சி முறை, இதை வந்து திணிச்சு நடைமுறைப்படுத்துவதற்காக இவங்களுக்கு வாக்கு வங்கி தேவைப்படுது. இப்போ இந்த நாட்டில் வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, இஸ்லாமியருக்கு எதிராக இந்துக்கள் அப்படின்ற ஒரு இதை கட்டமைச்சு வன்முறை உள்நாட்டு கலவரத்தை தூண்டி விட்டு மிகப்பெரிய இந்த வாக்கு வங்கிகளை அறுவடை செய்யறது தான் இந்த வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து இந்த திட்டம் என்பது இஸ்லாமியர்களுக்கு எதிரான நடைமுறை என்பது அண்டை நாடுகளோட ஒரு பகையை உருவாக்கியிருக்காங்க. பாகிஸ்தானோட பகை இன்னும் மேலும் தான் போகும். ஏற்கனவே காஷ்மீர் விவகாரத்தில் வந்து பல பிரச்சனைகள் தொடர்ந்துட்டு இருக்கு. அப்போ பங்களாதேஷ் புதுசாக இப்போ ஆப்கானிஸ்தானோட பகையை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க. இது தொடர்ந்து வந்து இப்போ இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது வந்து இந்தியாவில் இன்றைக்கு நிறைய மக்கள் தொகை இந்தியர்கள் இருக்காங்க. இவங்க என்ன, அமித்ஷா வந்து ஒரு புள்ளி ஓரம் சொல்கிறாரு பார்லிமெண்ட்டில், அண்டை மாநில நாடுகளில் இருந்து இந்துக்கள் துன்புறுத்தப்படுறாங்க. எங்கே ஏதாவது சான்று சொல்ல சொல்லுங்க. பாகிஸ்தானில் எவ்வளோ இந்துக்கள் வந்து இவங்க இந்துக்களா அல்லது வந்து பார்ப்பனர்களா அப்படின்றத இப்போ நம்ம இத்தகைய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஒரு விளக்கம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இந்த ஆவணங்கள் தேவையில்லை, இந்தியரா வந்து என்ஆர்சி வந்து இப்போ தேசிய பதிவேடு இருக்கு இல்லையா, அது என்ஆர்சி வந்து இன்னைக்கு அது நடைமுறை, அதை இன்னைக்கு நிதிஷ்குமார் வந்து மறுத்துருக்காரு. பீகார்ல நான் நடைமுறைப்படுத்த மாட்டேன். இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தையே வந்து கேரளா மறுத்திருக்கு. இந்தியாவில் பல மாநிலங்கள், பஞ்சாப், எல்லா மாநிலங்களும் மறுத்துருக்காங்க. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் மிக கடுமையான எதிர்ப்பு இருந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமாக மைய அரசு கொண்டு வந்த இந்த திட்டம் என்பது, நான் என்ன கேட்குறேன்னா, போராடுற மக்கள் வந்து இந்துக்கள் தான் அதிகமாக போராடிருக்காங்க. இஸ்லாமியர்களும் இந்துக்கள் கலந்த போராடுறாங்க. நீ இந்துக்களுக்கான சட்டம் நீ சொன்னேன்னா, அப்போ இது எப்படி இந்துக்கள் வந்து போராடுறாங்க? அப்போ இந்துக்கள் வந்து இதை மறுக்கிறாங்க. அப்போ இது நீ இந்துக்களுக்கான ஆட்சியாக இருந்தால் நீ விட்ரா பண்ணுங்க, சட்டத்தை வந்து வேணான்னு சொல்லுங்க, அது வாபஸ் வாங்குங்க. நீங்க வந்து இது இந்துக்களுக்கான சட்டம் சொல்றதை விட அது பார்ப்பனர்களுக்கான சட்டம் அப்படின்றத என்னுடைய பார்வையில் நான் அதை பதிவு பண்ண விரும்புகிறேன். அப்போ அவர்களுக்கான நாடா வந்து இதை உருவாக்கிட்டு இருக்காங்க. ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நாட்டில் என்ன இருந்ததோ அதை திருப்பி கொண்டு வரதுக்கான ஒரு வேதகால ஆட்சி, அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய சட்டத்தை முடக்கிட்டு ஒரு வேதகால ஆட்சியை நிறுவனத்துக்கு தான் இவங்க வந்து முயற்சி எடுத்துருக்காங்க. இவர்கள் கையெழுத்த இந்த அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. முகமது சார், நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ஸ்டாலின் அவர்களும் பேசியிருக்காங்க. சோனியா காந்தி நேற்று முக்கியமான ஒரு உரையை வந்து தொலைக்காட்சி மூலமா வந்து மக்களுக்கு பேசி, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் நம்பிக்கை இடைவெளி, ட்ரஸ்ட் டெபிசிட். இந்த கொந்தளிப்பை அடக்கக்கூடியது நம்பிக்கை. அந்த நம்பிக்கையினை இன்றைக்கு நாட்டில் தரக்கூடிய இரண்டு தலைமைகளாக உருவாகி இருப்பது மரியாதைக்குரிய திரு தளபதி ஸ்டாலின் அவர்கள், மற்றொன்று சோனியா காந்தி அம்மையார் அவர்கள். இதற்கு முன்பு நான் சொன்னதை போல இந்த போராட்டத்தின் அடிப்படை ட்ரஸ்ட் டெபிசிட், நம்பிக்கை இடைவெளி. நான் இரு சிறு குறிப்புகளை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். வார்த்தை, செயல்பாடு, செயல், எண்ணம், இவைகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி தான் இந்த போராட்டத்திற்கு காரணம். மேற்கு வங்காளத்தில் வெள்ளிக்கிழமை காலை 18,000 இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய தொப்பிகளை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் வாங்கியிருக்கின்றார்கள். இதனை அங்கே இருக்கக்கூடிய போலீசார் கண்டுபிடித்து உடனடியாக முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கின்றார்கள். 18,000 தொப்பிகளை வெள்ளிக்கிழமை காலை ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள் ஏன் வாங்கினார்கள் என்று அந்த அம்மையார் கதி கலங்கி இருக்கின்றார். செயல் என்ன? இஸ்லாமியர்கள் அணியக்கூடிய தொப்பியினை வாங்கியது. அதே போல திருவனந்தபுரத்திலே
இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய அந்த ஹிஜாப் எனப்படக்கூடிய தலையாடையினை அதிகப்படியாக விற்பனை செய்தார். மோடி அவர் இந்த போராட்டம் தொடங்குற சமயத்தில் குறிப்பிட்டு சொன்னது என்னன்னா, ஆடைகள் அடிப்படையா வந்து வச்சு நாங்க யாரு போராடுறாங்க அப்படிங்கறது, இரண்டுமே ஒரே செயல்தான். மாற்று மதத்தினருடைய மதம் சார்ந்த ஆடையினை வாங்கியது. ஆனால் வங்கதேசத்தில் நடந்தது என்ன, மேற்கு வங்காளத்தில் என்றால், அன்று மத்தியமே ஆர்எஸ்எஸ் குண்டர்கள் இந்த இஸ்லாமிய தொப்பியினை அணிந்து கொண்டு ஹவுரா நிலையத்தில் இருக்கக்கூடிய ஹவுரா ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய போகிகளை கொளுத்தி இருக்கின்றார்கள். கடைகளை சூறையாடி கிட்டத்தட்ட ஒரு 5-ல் இருந்து 10 பேர் வரைக்கும் அங்க அரஸ்ட் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கையும் களவுமாக. அதே நேரத்தில் கேரளாவிலே இந்த இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஆடையினை வாங்கியவர்கள் அதனை அணிந்து கொண்டு சொல்கின்றார்கள், ஆடையை வைத்து போராட்டக்காரர்களை கண்டுபிடிப்பேன் என்று சொன்னீரே பிரதமர் மோடி அவர்களே, என் பெயர் இந்துலேகா, ஆனால் நான் இஸ்லாமிய ஆடையை அணிந்திருக்கின்றேன், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய வெறுப்பு பிரச்சாரத்தை என்ன செய்ய போகின்றீர் என்று கேட்டிருக்கின்றார். இதனை சொல்வதற்கு காரணம், செயல் ஒன்றுதான் ஆனால் எண்ணம் வெவ்வேறு. அதே போல இந்த சட்டத்தின் வார்த்தைகளை பார்ப்பதை விட அதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய எண்ணத்தை நாம் பார்க்க வேண்டும். இவர்களுடைய எண்ணம் தூய்மையானது அல்ல. இது நாட்டினை வளப்படுத்துவதற்காகவோ பலப்படுத்துவதற்காகவோ கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது. நம்மை பதட்டத்திலேயே வைத்திருந்து நிலை குலையும் பொருளாதார குறைபாடுகளை நம் கண்ணில் இருந்து மறைக்கிறதுக்கான வெறியினை தூண்டக்கூடிய ஒரு மாய வேலை. இதனை பார்த்து மற்ற மாநிலங்களை தவிர்த்து தமிழகத்துல குறிப்பா கோவை, வேலூர் உள்ளிட்ட பல்வேறு நகரங்கள், நெல்லை உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இஸ்லாமியர்கள் வந்து நேற்று தொடர்ச்சியா பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டக்கூடிய விஷுவல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தமிழகத்தின் அழகு, நான் சிறு குறிப்பு, தமிழகத்தின் அழகு என்ன தெரியுமா, பாதிக்கப்படக்கூடியவன் இஸ்லாமியனாக இருந்தாலும் அவனை விட அதிகமாக போராட்டத்தில் அதிகமாக ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் நமது அருமை இந்து சகோதரர்கள். அதே போல 40 வருடங்களுக்கு முன்பு பாதிக்கப்படுவது தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அநீதி இழைக்கப்படக்கூடாது என்று வந்தவர்கள் மற்ற பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான். ஏனென்றால் இது பெரியாருடைய மண். ஓகே சார், நம்ம தொடர்ந்து அடுத்த ஒரு சப்ஜெக்ட் பேசலாம் சார். பொருளாதார விஷயம், பொருளாதாரத்தில் வந்து கடன் வழங்கக்கூடிய அளவுக்கு கூட நம்மக்கிட்ட நிதி இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைய செய்தித்தாளில் வந்திருக்கு. அது தவிர்த்து பார்த்தோம்னா இந்த பொருளாதார விஷயங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை வந்து தொடர்ச்சியாக அரசு எடுக்கணுங்கிறாங்க. ஆனால் மோடி என்ன சொல்கிறாருன்னா, இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய நிலையில் இந்தியா இருக்குது அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, சுருக்கமாக சொல்லுங்கள். 1933 த கிரேட் டிப்ரெஷன் என்கின்ற ஒரு மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு உலகத்தில் நடைபெற்றது. அப்பொழுது அந்த பொருளாதார பின்னடைவினை மறைப்பதற்காக ஹிட்லர் கொண்டு வந்த ஆயுதம் தான் இன வெறி. இப்பொழுது 2019 இந்தியாவிலே இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசின் பல குளறுபடிகளால், குறிப்பாக டிமானிட்டைசேஷன், ஜிஎஸ்டி இவைகளினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார சீரழிவு, அதனை மறைப்பதற்காக இவர்கள் மதவெறியினை முன்னிறுத்தி இருக்கின்றார்கள். இதுதான் பொருளாதார பின்னடைவுக்கான காரணம், இவர்கள் மறைக்க பயன்படுத்தக்கூடிய ஆயுதம். பாலன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க, சுருக்கமா சொல்லுங்க. இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட், சர்வதேச நாணய நிதியம் வந்து கடுமையாக வந்து இந்தியாவை, கீதா கோபிநாத்ன்றவங்க இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க, அவங்க சொல்லியிருக்காங்க இந்தியாவோட பொருளாதாரம் மிகப்பெரிய அளவு மோசமாயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட பாரதிய ஜனதா 8 ஆண்டுகளாக ஆளும்பொழுது வெறும் மதம் தொடர்பான கருத்துக்களை விவாதிப்பதற்கான ஒரு அரசாங்கமாக தான் இருக்கு. இங்கே வந்து அவங்க 3 விஷயத்தை முன்னிறுத்துறாங்க. ஒன்று வந்து வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, உள்நாட்டு உற்பத்தி, கிராமப்புற பொருளாதார அமைப்பு, இதை முன்னிறுத்துறாங்க. இது மூணுலையும் வந்து மோடி அரசு மிகப்பெரிய தோல்வி. இதை மறைக்க அவரே சொல்றாரு, இது இந்தியாவில் மிகப்பெரிய அந்த எகனாமிக்கல் டிஃபிஷியன்ஸ் தாங்கும் என்றாங்க. இது தாங்குறது இல்ல, மீண்டு வந்துருங்கறாரு. அவரோட டார்கெட் என்ன, 2025 அந்த 5 ட்ரில்லியன் டாலர் பயணம் பண்ணாரு, உலகம் முழுவதும் பயணம் பண்ணாரு. இந்தியாவுக்கு என்ன கொண்டு வந்தாரு, என்ன கொண்டு வந்தாரு, எத்தனை தொழிற்சாலை முதலீடுகளை கொண்டு வந்ததா சொல்லி அவங்க சொல்றாங்க. இல்ல, எவ்வளவு பேருக்கு, பல கோடி மக்கள், இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம கிடக்குறாங்க, எவ்வளவு வேலை வாய்ப்பு உருவாக்கி இருக்காரு. பொருளாதாரம் 4.5% இந்தியாவுடைய உள்நாட்டு உற்பத்தி படு பாதாளத்துக்கு சரிஞ்சு போய் கிடக்குது. மக்களுடைய வாங்கும் திறன் இல்ல, கிராமப்புற மக்கள் வந்து இன்னைக்கு வாங்கும் திறனை இழந்திருக்காங்க. இன்னைக்கு இந்த கீதா கோபிநாத் சொல்லிருக்காங்க, இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டோடைய முக்கிய பொறுப்பாளர் சொல்லிருக்காங்க, இந்தியாவில மக்களுடைய வாங்கும் சக்தியை இழந்து விட்டாருன்னு சொல்றாங்க. அப்ப அது ஒரு அரசு வந்து மக்களுடைய வாங்கும் திறனை அதிகப்படுத்துவதற்கான உள்நாட்டு உற்பத்தி அதிகப்படுத்தி தனிநபர் வருமானத்தை உருவாக்கணும், இதுக்கான எந்த செயல் திட்டமும் இல்ல. வெறும் இந்த 8 ஆண்டுகளா மதம் தொடர்பான விவாதம் தான். எங்க பாருங்க மதம் தொடர்பான விவாதம்,
உணவு பிரச்சனையிலிருந்து உடை பிரச்சனையிலிருந்து இதுவே முன்னிறுத்தி இன்றைக்கு பாருங்க இந்த உள்நாட்டு கலவரத்தை உற்பத்தி இது இன்னைக்கு பாருங்க இது மிகப்பெரிய அளவு இன்னும் வந்து உள்நாட்டு உற்பத்தியை பாதிக்கும். இந்தியாவோட ஒட்டுமொத்தமான பொருளாதார கட்டமைப்பு சீர்குலைஞ்சு போகும். இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு பெருசா கண்ணல உள்நாட்டு கலவரம் வந்தாலே முக்கியமான விஷயம் என்னங்கிறது அப்படின்னா உள்நாட்டு கலவரம் வந்தாலே பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும், வேலை வாய்ப்பு வீழ்ச்சி அடையும், மக்களுடைய வாங்கு திறன் வந்து பாதிக்கப்படும். இது அப்படிதான் இந்த அரசாங்கம் அதுதான் கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, இது மக்களுக்கான அரசாங்கமா இல்ல? ஓகே, இந்த பொருளாதார விஷயங்களை மறக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஒரு போராட்டம் ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து அதன் மூலமா மக்களை அதன் பின்னர் வந்து ஓட சொல்றதுக்கான தொடர்ச்சியா வந்து பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கறத மூலமா தெரியுது. அரங்கத்துக்கு வந்து பல்வேறு கருத்துக்கள் எங்களோட பிறந்தமைக்கு நன்றி சார்.